ஜாபர் சாதிக் விவகாரத்தில் திமுகவினருக்கு தொடர்புள்ள நிலையில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து காவல்துறையினருடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியிருப்பது நல்ல வேடிக்கை என்று பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா விமர்சனம் செய்துள்ளார். திருச்செந்தூரில் அவர் அளித்த பேட்டியை தற்போது சூப்பர் பிட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். போலீஸுக்கெல்லாம் வந்து அறிவுரை சொல்கிறத பேப்பரில் பார்த்தேன். அதாவது போதைப்பொருளை தடுக்கிறது எப்படின்னு போலீஸுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்கன்னு. என்ன ட்ரைனிங் கொடுப்பீங்க? அதை பிடிச்சா வெளியில் சொல்லிவிடாதுன்னு வேணால் ட்ரைனிங் கொடுக்கலாம். வேறு என்ன ட்ரைனிங் உங்களுக்கு? உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தவன் தானே 2000 கோடி நடத்தினது ஜாஃபர் சாதிக். அவர் ஜாஃபர் சாதிக்கு சொன்னதா நார்காட்டிக் கண்ட்ரோல் போர்டு வைஸ் பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்கார்? அந்த மங்கைங்கிற சினிமாவுக்கு 100% ஃபைனான்ஸ் பண்ணது ட்ரக் மணியை ஜாஃபர் சாதிக். அப்போ என்ன பண்ணியிருந்தாருக்காருன்னா ஸ்டாலின் அவர். நானும் இப்போ என்ன சொல்கிறேன், அந்த மங்கை படத்தை எடுத்த ப்ரொடியூசர் டைரக்டர் அவங்களெல்லாம் வந்து கைது பண்ணுங்கள். ஏன்னா சொல்கிறார், ட்ரக் மணி வாஸ் யூஸ்ட் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் மங்கை. ஆக தமிழ்நாட்டில் ஒரு காட்டு தர்பார் நடந்து கொண்டு இருக்குது. ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப மோசமான